வணக்கம், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வந்து நான் டிடிஎஃப் வாசனோட ஆக்சிடெண்ட் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அதே வேளையில் அந்த சம்பவம் நடந்த பிறகு டிடிஎஃப் வாசன் மீது கேஸ் வந்து பதிஞ்சிருக்காங்க. ஸோ அது ஏன்னா பொதுமக்களுக்கு வந்து இடையூறு பண்ணது, அப்புறம் டிராஃபிக் ரூல்ஸை மதிக்காதது, அதிக வேகமாக போனது, அந்த மாதிரி நிறைய கேஸஸில் வந்து, அதாவது நான் பெயிலபிள் கேஸ், அதில் வந்து அவர் அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. லைசன்ஸையும் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கிடையில் தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போய் டைரெக்டாக அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிடிஎஃப் வாசனுக்கு வந்து கையில் மட்டும்தான் பாதிப்புன்னு நினைக்கிறேன். கை உடஞ்சிருக்கு, மாவுக்கட்டு போட்டிருக்காரு. எப்படியும் ஒரு 1.5 மாதத்துலேருந்து 2 மாதமாக அது ஆகும். அதுக்கிடையில் வந்து இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, அவர் யூஸ் பண்ண ஹெல்மெட் வந்து ஐஎஸ்ஐ முத்திரை இல்லை, அதாவது ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த இம்போர்ட் பண்ண விஷயமே வந்து தெரியாது, அதாவது கள்ளத்தனமாக இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கணும், அந்த மாதிரி பொருட்களை வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இவர் யூஸ் பண்ண அந்த ஹெல்மெட் வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்கன்ற நியூஸும் வந்திருக்கு. ஸோ இதையெல்லாம் சேர்ந்து நிச்சயமாக டிடிஎஃப் வாசனுக்கு வந்து நேரம் சரியில்லைன்னு தான் சொல்லணும். அவரோட லைசன்ஸ் வந்து நிச்சயமாக கேன்சல் பண்ணுவாங்க. இனி அவரால் பைக்கோ இல்லை காரோ ஓட்ட முடியுமா அப்படின்றது வந்து டவுட்டு தான். கிட்டத்தட்ட நிறைய ஃபாலோயர்ஸ் அவரை நிறைய ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் அவர் பைக் ஓட்டுற சாகசங்களை பார்த்து அவரோட விசிறிகளாக இருக்காங்க. அதுக்கிடையில் என்றைக்குமே நம்ம வந்து ரூல்ஸை வந்து மதிக்கணும். ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் மதிக்காமல் போச்சு அப்படின்னா யாருக்கு வேணால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூட இந்த மாதிரி சிக்கல்கள் வரலாம். அந்த சிக்கல் தான் வந்து இப்போது டிடிஎஃப் வாசனுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமும் அவர் மேலே நிறைய கேஸ் போடுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேகமாக ஓட்டின வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அதை வச்சு இவர் மேலே கேஸ் போட்டாங்கன்னா உண்மையிலேயே டிடிஎஃப் வாசனோட பைக் கரியர் வந்து இன்னும் இத்தோடு முடியது அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். இதை ரெண்டு விதமாக பார்க்குறாங்க. அவரோட ரசிகர்கள் ஒரு வித சோகமாகவும், மற்றவர்கள் ஒரு சந்தோஷமாகவும் தான் பார்க்குறாங்க. எது எப்படியோ நல்லது நடந்தால் சரி அப்படின்னு தோணுது. டிடிஎஃப் வாசன் இதுக்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டு இனிமே வந்து அவர் வண்டியை வேகமாக ஓட்டாமல் பாதுகாப்பாக ஓட்டணும், மெதுவாக ஓட்டணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசை. லெட்ஸ் சீ, பார்ப்போம் என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் அ குட் டே.